ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவலாக இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்று முதல் கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் அமல்படுத்தியிருக்காங்க நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருந்தேன் இனி வரப்போகிற நாட்களை வந்து ஊரடங்கு கடுமையாக இருக்குவாங்க டைமிங் குறைப்பாங்க

இவையெல்லாம் செயல்பட காலை பன்னெண்டு மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மட்டுமே செயல்படும் அதுக்கப்புறம் இதுவே செயல்படக்கூடாது அதே போல் ஆன்லைன் மூலம் மளிகை பொருட்கள் காய்கறி இறைச்சி விற்பனை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த கடைகள் தவிர வேற எந்த கடையும் திறக்க அனுமதி கிடையாது அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பாக வந்து டீ கடைகள் இயங்க முற்றிலுமா தடை போட்டிருக்காங்க காய்கறி பூ பழ விற்பனை செய்யும் நடப்பாதை கடைகள் இயங்க மிகவும் அனுமதி கிடையாது மினி வணிக நிறுவனங்கள்லாம் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் அதே சமயம் வந்து ஏடிஎம் இயந்திரங்கள் பெட்ரோல் டீசல் பங்க்லாம் வழக்கம் போல் செயல்படலாம் ஆங்கிலம் மற்றும் நாட்டு மருந்து கடைகள் திறக்க வழக்கம் போல் அனுமதிக்கப்படும் சோ ஊரடங்கு வந்து அமல இருக்கிறதுனால பொதுமக்கள்லாம் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வீட்டைக்கு அருகாமல் இருக்கும் கடைகளை மட்டுமே வாங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக அதிக தூரம் பயணிப்பவர்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் அதாவது திங்கக்கிழமையிலிருந்து திருமணம் இறப்பு மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வெளியும் செல்ல விரும்புவோர்லாம் கண்டிப்பா இ பாஸ் கட்டாயம் இ பாஸ் பெற்று கொண்டு எந்தவித தடையும் இல்லாம மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வெளியும் பயணிக்கலாம் அதுக்கப்புறம் நாளையும் வருகின்ற தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமைகள வந்து எந்தவித தளர்வும் இல்லாம முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தப்படும் தமிழக அரசு வந்து தெரிவித்திருக்காங்க பாத்தீங்கன்னா இன்று முதல் நமக்கு வந்திருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த கொரோனா தொற்று நிலவரம் பொறுத்து கண்டிப்பா தமிழக அரசு பாத்தீங்கன்னா லாட்டூன் எக்ஸ்டன் பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏற்கனவே மருத்துவ நிபுணர்கள் வந்து கொரோனா செகண்ட்வே கட்டுக்குள் கொண்டு வர கண்டிப்பாக வந்து ஃபுல் ஆட்டோன்னு தேவை அது கூட வந்து எட்டு வாரம் ஃபுல் ஆட்டோன்னு இருந்தால் மட்டும்தான் கொரோனாவே கட்டுக்குள் கொண்டு வர முடியும்ட்டு பரிந்துரை வழங்கியிருக்காங்க நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கேஸ் ஐம்பதாயிரம் கேஸ் பதிவாகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து எவ்வளோ பதிவாகிட்டுருக்குன்னா வெறும் எட்டாயிரம் கேஸ் மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க ரெண்டு மாதம் வந்து ஃபுல் ஆட்டோன் போட்டு கடுமையான கட்டுப்பாடுலாம் போட்டாங்க அதனால தான் தொற்று பாதிப்பு வந்து பல மடங்கு குறைஞ்சிருக்கு இதே போல் தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா எட்டு வாரமாச்சு ஃபுல் ஆட்டோன்னு தேவ அதே சமயம் வந்து மக்களின் வாழ்வாதாரம் காப்பதற்காக பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் கோரிக்கை எழுந்திருக்கு இந்த ஊரடங்கை வந்து எட்டு வாரங்களாக நீடித்து கடுமையாக்க வேண்டும் குடும்பத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ தமிழக அரசு வந்து ஒரு மூணு விஷயம் பண்ணான்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதே சமயம் நோய் தொற்று பரவலையும் தடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு எட்டு வாரம் வந்து ஃபுல்லாடும் தேவை ரெண்டாவது விஷயம் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வந்து பத்தாயிரம் நிவாரணம் வழங்கணும் மூணாவது விஷயம் வந்து இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருக்கும் வேக்சின் போடணும் பதினெட்டு வயசு மேற்பட்ட ஒரு அனைவருக்கும் வேக்சின் போட்டால் கண்டிப்பாக தமிழக மக்களுடைய உயிரை காக்கலாம் அதே சமயம் வந்து இந்த மூணு விஷயம் கரெக்டாக பண்ணிங்கன்னால் தமிழக மக்களுடைய உயிரை மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்தையும் காக்கலாம் சோ இது விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பரிசீலனை செய்வாரன்ற பொறுத்து தான் பாக்கணும் பண்ணி பாக்கலாம் அடுத்த தகவல் கொரோனா கட்டுப்பாடு அறைகளுக்கான உதவி எண்கள் தமிழக அரசு அறிச்சிருக்காங்க அதாவது ஹெல்ப் லைன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதல் தான் பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பு கட்டுப்பாடு மையங்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு அதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த நம்பரை கால் பண்ணி படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் வசதிகள் மருந்து இரு போன்றவற்றை தெரிஞ்சிக்கலாம் ஸோ மாவட்ட வாரியாக கொரோனா கட்டுப்பாடு அறைகளுக்கான உதவி எண்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நம்பர்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதெல்லாம் உதவி தேவைப்படுச்சுன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நம்பர்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த என்ன அரசு ஊழியர்களுக்கு வந்து ஏன்ற லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் கொடுப்பாங்க அந்த ஊதியத்தை வந்து ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த இயர் லீவுக்கான சேலரி வந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு கொரோனா பரவல் காரணமா ஏற்பட்டுக்க நிதி சுமையை குறைப்பதற்காக அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க கொரோனா இதே மாதிரி தான் வந்து அரசு ஊழியுக்கான ஈடி விடுப்புக்கு வந்து ஒரு ஆண்டு வந்து நிறுத்தி வைத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டாங்க இப்ப கொரோனா செகண்ட் வேவ் காரணமா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு லீவுக்கான சேலரி வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இடிஐ விடுப்புக்கான சேலரி கிடையாது ஸோ அதற்கான அரசாணை தமிழக அரசு வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு அரசு ஊழியரும் ஆண்டுக்கு வந்து பதினஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா ஈட்டி விடுப்புக்கான சம்பளம் வாங்குவாங்க தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் வந்து ஈட்டிய விடுப்புக்கான சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும் அடுத்த தகவல் இல்லைன்னா மத்திய கல்வி அமைச்சக வட்டாரங்கள் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு இறக்கமற்ற கொரோனாவின் இரண்டாம் மலையில வந்து நாடே சிக்கி கொண்டிருக்கு இந்நிலையில பாத்தீங்கன்னா சிபிசி டுவெல்த் எக்ஸாம் நடத்துவதற்கான சாத்தியம் தென்படவில்லை என்று கல்வி அமைச்சுக்க வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க சிபிசி டுவெல்த் எக்ஸாம் பாத்தீங்கன்னா சுமார் பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து நாடு முழுதும் பதிவு செய்திருக்காங்க இந்த கொரோனா தொற்று காரணமா சிலபஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ரிட்டன் எக்ஸாம் வந்து மே நாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடத்தி முடிக்க திட்டமிட்டாங்க ஆனா கடந்த ஏப்ரல் மாசம் வந்து கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிட்டு வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு இதனால எக்ஸாம் போஸ்ட் பண்ணாங்க சிபிஎஸ்இ டென்த் எக்ஸாம் வந்து ரத்தே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டுவெல்த் எக்ஸாம் வந்து எப்ப நடத்துவது குறித்து சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல முடிவெடுக்க இருக்காங்க ஆனா இப்ப எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு மாணவர்களை காப்பாற்றுறங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க இதற்காக சேவ் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ற ஹேஷ்டேக் உருவாக்கி சோஷியல் மீடியா சைட்ல வந்து ஆதரவு திரட்டி வராங்க இது விஷயமா வந்து மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முற்றிலுமா ரத்து செய்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு எக்ஸாம் நடத்துவது தொடர்பா சிபிஎஸ்இ வந்து மறுபரிசீலனை செய்யும் சொல்றாங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணா மாற்று மதிப்பீடு திட்டத்தை வந்து உருவாக்க வேண்டியிருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி தரப்புல சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல் பண்றப்ப கண்டிப்பா ஸ்டேட் போர்டில் பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடத்த வாய்ப்பே கிடையாது நம்ம தமிழ்நாட்டே பாத்தீங்கன்னா கொரோனா ரொம்ப மோசமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு தினசரி பாதிப்பு வந்து முப்பதாயிரம் கேஸ் மேலே பதிவாயிட்டு இருக்கு இறப்பம் பார்த்தீங்கன்னா முன்னூறு கேஸ் கிட்ட பதிவாயிட்டு இருக்கு இந்த சூழலில் வந்து எக்ஸாம் நடத்த வாய்ப்பே கிடையாது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகாமே தவிர கண்டிப்பா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் ஏன் அப்படி சொன்னார்னா பிளஸ் டூ எக்ஸாம் வந்து இப்பவே கேன்சல் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காம விட்டுருவாங்க அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டான்னா கண்டிப்பா ஸ்டேட் போர்ட்லயும் எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே மருத்துவ நிபுணர்கள் வந்து என்ன வந்து தொற்று பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஜூலை வந்து கொரோனா குறையும் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி போது போது மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பண்ணால் அடுத்த கல்வியா ஸ்டார்ட் வந்து டிலே ஆயிரும் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎஸ்டிக்கு போக முடியாத நிலை ஏற்படும் எக்ஸாம் நடத்தா இருந்தா அதிகபட்சம் வந்து ஜூன் ஏ ஜூலை மாதமோ நடத்தி முடிக்க வேண்டும் ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜூலை மாசத்துக்கு முன்னாடி எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண மாற்ற மாட்டாங்க அதிகபட்சம் ஜூலை மாசத்துக்குள்ள முடிக்கணும் அதனால இந்த கொரோனா செகண்ட் வேவ் காரணமா எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிராக்டிகல் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம் வந்து இந்த மாசம் இறுதிக்குள்ளவோ இல்ல ஜூன் மாசம் முதல் வாரத்துக்குள்ள தெரிய வந்துடும் எக்ஸாம் இருக்குமா இருக்காதான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு காத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு நான் கொடுத்த யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமர்ஷி கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்